தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். 26/8/2023 நம்ம இப்போது காரைக்கால் சிதம்பரம் கிழக்கு கடற்கரை சாலை, சென்னை டு நாகப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில் தரங்கம்பாடிக்கு பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டர் 500 மீட்டர் தூரத்தில் இருக்கும். அந்த சாலையில் கடற்கரையிலேருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது இந்த இடம். கடற்கரையிலேருந்து பக்கத்தில் தெரியறது வந்து கடற்கரை, அங்கேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே இந்த பிரதேசம் இருக்குது, இந்த இடம் வந்து இருக்குது. இந்த இடத்துல முழுசாக உப்பு மண் பார்த்திங்கன்னா தெரியும், வேளாண்மையெல்லாம் கிட்டத்தட்ட ஸ்தம்பிச்சு போச்சு அல்லது பொய்த்து போச்சுன்னு சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா உப்பு இப்போ ஆற்று பாசனம் வந்தால் தான் ரொம்ப அபூர்வமாக இந்த இடத்துல நல்ல நீரை உருவாக்கணும், நல்ல நீரை உருவாக்கணும். அதாவது போர் போட்டு எடுத்தால் நிலத்தடி நீரை வந்து நல்ல நீராக உருவாக்கிட்டால் நம்ம வந்து வேளாண்மையை தொடர்ந்து செய்ய முடியும் நிலத்தடி நீரை. ஆனால் இங்கே நிலத்தடியில் நீர் இருக்குது, ஆனால் எல்லாம் உப்பு தண்ணி. அதனால் இங்கே வந்து ஒரு 7 ஏக்கர் நிலத்தை வந்து நம்ம வந்து முன்மாதிரியாக எடுத்து வரப்புகளை உயர்த்தி இங்கே வந்து நல்ல நீரை உருவாக்குறதுக்கான அமைப்பு திரு ஹிரண் அவங்களுடைய இடத்துல செஞ்சுருக்கிறோம். இதுக்காக அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்கிறோம். இந்த ஆண்டு இதில் வந்து மேல் மட்டத்திலே தண்ணி இருக்கானா, ஒரு 40-50 அடிக்குள்ளேயே தண்ணி இருக்குது, அவ்வளோ உப்பு தண்ணி, அதில் விவசாயமே பண்ண முடியாது. நல்ல நீரை உருவாக்கி காமிச்சிட்டோம்னா இந்த இடத்துல கடற்கரையிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே போரில் தண்ணி வர்ற அளவுக்கு நல்ல நீர் எடுத்து அதில் வேளாண்மையும் செய்கிற அளவுக்கு நீரை நம்மளால் மாற்ற முடியும்னு நிரூபிச்சிட்டோம்னா 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட 1 பக்கம் மட்டுமே நிலமாக உள்ள தீபகற்ப இந்தியான்னு சொல்கிறோம். இதை அந்த இந்தியாவில் கடற்கரை முழுவதும் எத்தனை 100,000 ஏக்கர் வந்து நிலம் வந்து நீரை உருவாக்க முடியும், நல்ல நீரை அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கும். சரியா, அந்த மாதிரி உருவாக்கிட்டால் மிகப்பெரும் அளவில் ஒரு வெற்றி பாதையை உழவர் பெருமக்களுக்கு நம்ம வடிவமைச்சிட்டோன்னு அர்த்தம். சரியா, மிக செழிப்பான ஒரு வாழ்வியலை வடிவமைக்க முடியும். தீபகற்ப இந்தியாவில் கடலுக்கு போனால் மட்டும்தான் உப்பே இருக்கும், அந்த அளவுக்கு நல்ல நீரை கடற்கரை எங்கேயும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னுதாரணமாகவும் நம்ம இதை தெரிவு செய்யலாம். அதற்காக வந்து இங்கே வந்து ஒரு 7 ஏக்கர் நிலத்தை முழுசாக வரப்பை உயர்த்தி செஞ்சுருக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், எடுத்து இந்த இடம் எடுத்து வந்து ஒரு 3 மாதம் ஆகுது. இதே போலவே பூம்புகார்லேயும் ஒரு 2 ஏக்கர் திரு சுரேந்தர் அவங்களுடைய இடத்துலையும் எடுத்துருக்கோம். சரியா, இந்த இடத்துல விதை விட்டு இந்த வருஷம் முதல் தடவையாக நெல் நடப்போகிறோம். இந்த 3 முறை பள்ளம் எடுத்து போட்ட வயல் வரப்புகளை நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிக்கு மேலே உயரம், ஒரு 4 அடிக்கு மேலே உயரம். இப்போவும் 3 மாதம் கழித்து கூட இருக்குது, அந்த உயரத்தில் தான் நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு. ஒரு ஏரிக்கரை மாதிரி தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் மாதிரி, ஏரி மாதிரி தெரியும், இது ஏரி கரை மாதிரி தெரியும். பக்கத்தில் இருக்கிற வரப்புக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ உயரம். இங்கெல்லாம் வரப்புகளே இல்லை. தொடர்ந்து இந்த இடத்த வேளாண்மைக்கு கொண்டு வரோம். உப்போட அளவை வந்து இப்போ இங்கே வந்து நீரை எடுத்து சோதிக்கிறோம். அடுத்த ஆண்டு இதை சோதனைக்கு கொண்டு வரோம். அரசு சான்றிதழோடு நம்ம வந்து இந்த உப்போட அளவை தொடர்ந்து பதிவுகளை, நன்னீரை உருவாக்குறதோட பதிவுகளை தொடர்ந்து கொண்டு வருவோம். தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.